Oh நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ராகு கேது பேச்சை பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி 3 மூன்று இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திர மூன்றாம் பாதத்தில் துலாம் ராசியில் கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள் நவ கிரகங்களில் ராகு கேதுக்கள் நீங்களாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லும் தன்மை உடையவை ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி செல்லும் சுயபலமற்ற கிரகம் என்று இவற்றை நாம் வர்ணித்தாலும் இந்த கிரகங்களின் திசா புத்தி நமது ஜாதகத்தில் நடைபெறுகின்ற பொழுது நினைக்க இயலாத ஏற்றங்களும் மாற்றங்களும் வருவதை அனுபவத்தில் உணரலாம் இப்பொழுது நடைபெறும் இந்த ராகு கேது பயிற்சியின் விளைவாக மிதுனம் சிம்மம் விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் ஒன்றரை வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு கேது கேதுதிசை ராகு புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்ப சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரையில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்கு மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பரவிய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே ராகு கேது பலன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் தேதி முதல் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் அதே நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அதே இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ற பலன்கள் வழங்குவார்கள் இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இது பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்ள வைக்கும் இடமாகும் அந்த இடத்திற்கு ராகு பொழுது பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் கற்று கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல பொருத்தமான வேலை அமையும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பதினொன்னாம் இடத்திற்கு வரும் கேதுவால் பொருளாதார பற்றாக்குறை அகலும் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் உண்டு பழுதடைந்த வீட்டை பராமரிக்கும் பணியை துரிதமாக செய்வீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது தந்தை வழி உறவு பலப்படும் தொழில் முன்னேற்றம் உண்டு இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது வீடு வாங்கி குடியேற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும் புதிய வாகனம் வாங்கும் பயணம் ஆர்வம் காட்டுவீர்கள் தனியார் துறையில் அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது பொதுவாக புதிய முயற்சிகளில் வெற்றியும் ஆதாயமும் கிடைக்கும் நேரம் இது பரணி நட்சத்திர காலில் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனம் தேவை உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்ரன் பகை கிரகமாகும் அதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும் குணமான நோய் மீண்டும் தடை தூக்கும் கூட்டாளிகளால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் குடும்பச் சுமை அதிகரிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அவர்கள் மூலம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுவீர்கள் அதிகரிக்கும் உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கைவிரிப்பார்கள் அஸ்வினி நட்சத்திர காலில் சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்தினைவர் கல்யாணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் உறவினர்கள் பகை மறந்து பாசத்தோடு பழகுவார்கள் உத்தியோகம் சம்பந்தமாக முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் பணி நிரந்தரம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது பணி நிரந்தரம் ஆகும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் ஏற்படலாம் விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் படத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் தொழில் வளர்ச்சியும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் பிறப்புகள் உங்கள் குணமடைந்து நடந்து கொள்வார்கள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வாகனம் வாங்கி மகிழ்வு பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் பாதையில் நின்ற கட்டுமான பணிகள் மீண்டும் தொடரும் பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேரும் சுவாதி நட்சத்திர காலில் ராகவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது பயணங்கள் அதிகரிக்கும் புகழும் கூடும் இடமாற்றங்கள் இனிமையை தரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர வேலைக்கு முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு இப்போது மகிழ்ச்சி ஏற்படும் விதத்தில் நல்ல தகவல்கள் வரும் பெண் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு தேர்வரிசை பொருட்களை வாங்குவீர்கள் சித்திரை காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம் பஞ்சம விரயாதிபதியாக செவ்வாய் விளங்குவதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உறுதியாகலாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு கூட்டும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் இழுப்பறை நிலையில் இருந்த பஞ்சாயத்துகள் இப்பொழுது நல்ல முடிவிற்கு வரும் கட்டிட திறப்பு விழா கடை திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும்

எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்காது உடல் நலத்திலும் கவனம் தேவை அடுத்ததாக இருபத்தி ரெண்டு நான்கு இருபத்தி மூணு அன்று மேட்சத்திற்கு குரு பயிற்சியாகிறார் அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் எனவே எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொல்லை தந்த எதிரிகள் விலகுதல் பொது வாழ்வில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் இக்காலத்தில் ஏழரை சனி உங்களுக்கு முழுமையாக விலகி விடுகிறது எனவே இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மாறும் பிள்ளைகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்க முன் வருவீர்கள் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்தினைவர் பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தொடங்க முன்னினைவர் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் பஞ்சமஸ்தான ராகுவால் பணவரவு திருப்தி தரவும் லாபஸ்தான கேதுவால் தொழில் வளம் மேலோங்கவும் இல்லத்தில் பூஜை அறையில் அனுமன் படம் வைத்து வழிபடுங்கள் அதோடு யோக பலம் பெற்ற நாளில் ஆதிசேஷனை பூஜித்து சிறப்புக்குரிய தலங்களில் சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் தனுசு ராசி அன்பர்களே பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் இந்த ராகுகேது பயிற்சியின் விளைவாக உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டு கொண்டு உதவுவார் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் கணவன் மனைவி உறவில் அன்பும் ஆதரவும் கூடும் உங்கள் பெயரிலே சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணி உயர்வும் சம்பள உயர்வும் குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு வரலாம் பொதுவாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்